அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத், டிஜிட்டல் ஆர்ட் வினோத். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாகவே ஒரு நண்பர் வந்து ப்ரோ லேடிஸ் ஃபோட்டோவுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரோக் போடுங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஹேர் ஸ்ட்ரோக் வந்து 7x0 வந்து எப்படி ஹேர் ஸ்ட்ரோக் வந்து போடுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சதுனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது தான் நான் வந்து பெயிண்டிங் பண்ண இமேஜ். ஓகேங்களா, இப்போ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹேர் வந்து போட்டிருக்கிற ஸ்ட்ரோக் பத் போட்டுருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7x0 தான் வந்து இந்த ஹேரில் வந்து போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடைக்கு ஹேரில் வந்து ஹேர் ஸ்ட்ரோக் வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வேக்கமில் போடுற மாதிரியே, அதோடய வேக்கம் வந்து என்கிட்ட இல்லை, நான் வந்து மவுஸில் தான் போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் ஒரு வேக்கமில் கொடுக்குற இது மாதிரி நம்ம வந்து இதில் போட்டு போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து 7x0 தான் வந்து நம்ம ஹேர் ஸ்ட்ரோக் வந்து போடுறோம். இதே மாதிரியே வந்து இப்போ நம்ம எப்படி வந்து போடுறது அது எப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இமேஜ் வந்து எடுத்திருக்கேன், மச் பண்ண தான். இப்போ இதில் வந்து எப்படி இந்த ஹேர் போடுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுருக்கேன். டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம எப்படி ஹேர் ஸ்ட்ரோக் பத்து கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து பென் டூல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பென் டூல் எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து அப்படியே ஒரு முடிச்சு மாதிரி போட்டுருக்கு. அந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஒரு இது வந்து சின்னதாக போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட வந்து சின்னதாக ஒரு ஹேர் மாதிரி, அது கூட சின்னதாக ஒரு ஹேர் மாதிரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி பெருசாக, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி சின்னதாக ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக. ஸோ இப்போ இதே மாதிரியே போட்டோம். ஓகேங்களா, போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து அதே மாதிரியே வந்து நம்ம பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இடத்துக்கிட்டே வந்து நம்ம இதே மாதிரி இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இதை வந்து பெருசாக அப்படி போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சின்னதாக அப்படி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று பெருசாக அப்படி போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து இப்போ இந்த சைடு வந்து நம்ம இப்படி போட்டோம். ஓகேங்களா, போட்டு முடித்ததும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து அதே மாதிரியே இப்போ இந்த ஹேர் போகுதுன்னா இதே மாதிரியே வந்து இது கூட போட்டோம். ஒன்று சின்னதாக பெருசாக போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று சின்னதாக, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக போட்டுட்டு ஒன்று சின்னதாக போட்டு. இந்த மாதிரி போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வேக்கமில் கொடுக்குற மாதிரி தெரியும், அவ்வளோக்கும் தெரியாது, கொஞ்சம் வேக்கமில் போடுற மாதிரி இருக்கும். இப்போயே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஹேர் எப்படி போதோ அதே மாதிரி நம்ம ஹேர் ஸ்ட்ரோக் பார்த்து போட்டு கற்றுக்கிட்டோன்னா வந்து நம்மளுக்கு வேக்கமில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டுட்டோம். போட்டு முடித்ததும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உள் சைடு இருக்கிற இடத்துல வந்து
அதே மாதிரியே வந்து நம்ம கொடுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அது அப்படி கொஞ்சம் மேலுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள் சைடு வந்து அப்படியே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்டையும் கொஞ்சம் நிறைய கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ இந்த ஹேரை வந்து இப்படி போட்டு முடிச்சிட்டோம், டீட்டெயிலாக போட்டு முடிச்சிட்டோம் கொஞ்சம். இப்போ இதுக்கு வந்து ஸ்டோக் பார்த்து வந்து கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேட் செலெக்ஷன் டூல், இந்த டூலை எடுத்துகிட்டு இதை வந்து நான் அப்படியே செலக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்படி செலக்ட் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலர் பாக்ஸில் வந்து ஏதோ ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ரஷ் டூலில் போயிட்டு நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ் தான், இந்த 9வது நம்பர் ப்ரெஷ் தான் வந்து நான் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஸை எடுத்துகிட்டு இதோட சைஸை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் டைனாமிக்கும் ஸ்மூத்திங்கும் ஆனில் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஹார்னஸை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு 65 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு பென் டூல் எடுத்து ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பாத்தன் போட்டு ஸ்ட்ரோக் பாத்தன் கொடுத்துட்டே பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷரில் இருக்கான்னு சொல்லி பார்த்துருக்கேன், ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சிம்லேட் ட்ரெஸ்ஸை சொல்லி அந்த டிக் இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டேன். நான் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து செலக்டில் கொடுத்து டிசெலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஹேர் போட்டது வந்து கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஹேர் போட்ட இடத்த வந்து நான் கொஞ்சம் அப்படியே பிளாக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்லேயே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ஸ்ட்ரோக் கார்ட் போட்டது வந்து ஒரு டீட்டெயிலும் நமக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து முன்னே போட்டிருந்தது, இப்போ வந்து இதை நம்ம போட்டிருக்குறது. இந்த மாதிரி போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு லாங்கிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கமில் போட்ட மாதிரி கொஞ்சம் ஃபீல் கிடைக்கும். இதே மாதிரியே அந்த ஹேர் வந்து எப்படி போகுதோ அதே மாதிரியே நீங்களும் அது கூட வந்து ஸ்ட்ரோக் பார்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு இமேஜுக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு லுக்காக நல்லா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த இமேஜ் பண்ணாலும்
பெயிண்டிங் பண்ணும்போது இதே இதில் ஒரு இது வந்து சின்னதாக ஒரு இது பெருசாக வந்து நீங்கள் ஹேர் ஸ்ட்ரோக்கை தொட்டு கொடுத்து அந்த ஹேர் எப்படி போகுதோ அதே மாதிரியே வந்து நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் பார்த்து வந்து நல்லா வந்துடும். ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணாவே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எந்த மாதிரி போகணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.